இன்னைக்கு உருளைக்கிழங்குல தம் ஆலூ பண்ணலாம். இது குட்டி குட்டியா இருக்கிற சின்ன சின்னதா இருக்கிற உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்திருக்கு. இதுக்கு தம் ஆலூ அப்படின்னு இங்கில சொல்லுவாங்க. இது தோல் எடுத்த உருளைக்கிழங்க ஃபோர்க் எடுத்துட்டு இந்த மாதிரி ப்ரிக் பண்ணிக்கலாம். ஏன்னா மசாலா உள்ள வரைக்கும் போறதுக்கு நல்லா இருக்கும் இப்படி ப்ரிக் பண்ணா. இப்போ அதுக்கு தேவையான பொருள்கள் பலா வெள்ள ஒன்று, வெற மிளகாய், மல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய், கசகசா, வாட்டர் மெலனுடைய கொட்டை இருந்தால் அதுக்கு ஒரு ஸ்பூனு, கிராமு, பட்டை, பெரிய இலக்காய், சின்ன இலக்காய், மராட்டி மொகு, கொத்தமல்லி, இது எல்லாமே ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. தக்காளி எடுத்துருக்கிற ஒரு நாலு தக்காளி, சகுப்பாக இருக்கிற தக்காளி, கலர் நல்லா வரும். இப்போ ஒரு கடாயில் இந்த ட்ரை மசாலா எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். எண்ணெய் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கணும். எண்ணெய் காயிற வரைக்கும் இந்த மசாலா மிக்சியில் போட்டுக்கலாம். அது ட்ரை மிக்ஸி பண்ணிட்டு அதுலேயே தக்காளி எல்லாம் போட்டு நைஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெயில் இந்த உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ரோஸ் கலர் வந்தால் போதும். ஃப்ரை பண்ணுறதுனால அந்த உருளைக்கிழங்குக்கு கொஞ்சம் கிரிப்பு கிடைக்குது. பாருங்க ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எண்ணெய் எடுத்துட்டு அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பெருங்காயம், சீரகம், வெற மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு, சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு, மஞ்சாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில், மல்லித்தூள். எண்ணெயில் வெற மிளகாய் தூள் போடுறதுனால நல்லா கலர் வரும். இப்போ மிக்ஸி பண்ணி வச்ச அந்த மசாலாவும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். பாருங்க இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் விட வரைக்கும் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதாக இருக்கு. மிக்ஸி வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் இதில் போட்டுக்கலாம். பாருங்க மிக்ஸி வாஷ் பண்ணி தண்ணி போட்டுட்டு இருக்கேன். ஃப்ரை பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு இதில் போட்டுட்டு இருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது தட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு பாயில் பண்ணிக்கலாம். பாருங்க தம் ஆலூ ரெடி ஆயிடுச்சு. இது சர்விங் போல்ல எடுத்துட்டு கொத்தமல்லி, கார்னிஷுக்காக கொத்தமல்லி போட்டுட்டு இருக்கேன். தம் ஆலூ ரெடி.